அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கடத்தல் படம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. எல்லாம் பண்ணி ஷூட்டிங்லாம் முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. பண்ணும்போது அப்போ தான் நம்ம நண்பர் ரமேஷ் அவர்களை வந்து மறக்க முடியாது. அவர் தான் வந்து இந்த படத்துக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துருக்கார். ஆகவே இந்த பத்திரிகை நண்பர்களும் மற்ற எல்லோரும் இந்த கடத்தல் படத்தை வெற்றி படமாக மாற்றி அமைக்க உங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்தபோது அதில் ஒரு சின்ன சக்தி இருந்தது, ஈர்ப்பு சக்தி இருந்தது. ஆகவே இது வெற்றி பெறும், படத்தின் தயாரிப்பாளர் வரவை பெறுவார், இயக்குனர் அடுத்த படம் தயாரிக்க இயக்குகிற வாய்ப்பை பெறுவார். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ என் கருத்து என்னன்னா, நம்ம படசாலே பேசிட்டு கஷ்டப்பட்டோம் பட்டோம் பட்டாங்க. அந்த சாதிய பிரச்சனை கொடுமைகளை பல சமூகங்கள் அனுபவித்தன. ஆனால் இப்ப 75 ஆண்டு சுதந்திரத்தில் பல பேர் முன்னேறிட்டாங்க, 75% முன்னேறிருக்காங்க. பட் என் கருத்து என்னன்னா, இன்னும் ஒரு 20-30% மக்கள் குக்கிராமங்களில் இன்னும் அடிமையாக தான் இருக்காங்க. உண்மை வரணும், அவங்க எழணும். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய பாடுபட்டார். அம்பேத்கர் சாதாரணமா அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது அல்லாது கிருஷ்ணசாமி ஐயருக்கு ஈக்குவலா உட்கார்ந்தார் ஒரு அம்பேத்கர். கடத்தல் என்பது இன்றைக்கு பல பரிமாணங்கள், பல வகையில கடத்தல்கள் நடைபெறுகிறது. இதுல ஏதோ ஒரு குழந்தை கடத்தல் இருக்கும் என்று கருதுகிறேன். இல்ல, குழந்தை தானே. குழந்தை கடத்தல் ஒரு நல்ல சப்ஜெக்ட், அது ஒரு கிரைம் சேர்த்து ஒரு அற்புதமாக நம்முடைய இயக்குனர் தந்திருக்கிறார். இந்த படம் வெற்றி பெறும். இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் சினிமா உள்ள சின்ன சின்ன டெக்னீஷியன் வாழ வைக்கிறாங்க. அதான் உண்மை. பெரிய இடத்துலலாம் நம்பர் ஒன் கேமராமேன், நம்பர் ஒன் காஸ்டியூமர், பெரிய மேக்கப் மேன், இப்படி ஏற்கனவே நல்லா சம்பாதி செட்டில் ஆனவங்களுக்கு தான் பெரிய படங்களை கூப்பிட்றாங்க. இந்த சின்ன டெக்னீஷியன், இன்னும் வறுமையில் இருக்கிற டெக்னீஷியனை கூப்பிட்றது யாருன்னா சிறுபட தயாரிப்பாளர் தான். அவங்கள வாழ வைக்கிறது தயாரிப்பு சங்கத்தில் பெரிய கடமை. அதை எனக்கு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி சார். இந்த படம் ஷூட்டிங்கில் நான் கலந்துருக்கும்போது நிறைய அவருடைய கடுமையான உழைப்பு, சக நடிகர்கள் அனைவருமே வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்கன்னு கூட இருந்து பார்த்தேன். அது அங்கே பார்த்ததை விட இந்த டீசரில் பார்க்கும்போது அதனுடைய பிரம்மாண்டம் என்னன்னு தெரியுது. என்ன மாதிரி புது கலைஞர்கள் உள்ளே வர்றதற்கு இந்த மாதிரி சிறிய படங்கள் தான் ஒரு பெரிய திறவுகோலாக இருக்கும். இந்த படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் எங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய மனதார வாழ்த்துகிறேன். ஒரு படம் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய போராட்டம் தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து 2வது தடவை ஜெயிச்சு வரும்போது நிறையா மெம்பர்ஸ் வந்தாங்க. அப்போது இப்போ வந்து நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தயாரிப்பாளராகவும் மாறிட்டு வராங்க. அதில் ரெண்டு பேர் வந்து பேசும்போது எல்லாரும் வெளியில் சொல்கிறாங்க, சார் ஏன் சார் தயாரிக்கிறீங்க, நீங்கள் டெக்னீஷியனாக இருந்துடலாமே, ஒரு டைரக்டர் ஆகிடலாம், இல்லைன்னா நடிச்சிடலாம், இல்லை வேறு ஏதாவது சினிமாவில் வேறு துறையை தேர்ந்தெடுத்துருக்கலாமே, தயாரிப்பை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க, அது ரொம்ப இன்றைக்கி சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, உங்களுக்கு அது பண்ண வேணான்னு வெளியில் சொன்னாங்க. தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு படத்தை ஆரம்பிக்கணும் எடுக்கும்போது, ஒரு ஏன்னா நெகட்டிவாக வெளியில் எவ்வளோ தாட்ஸ் வருது, எதையுமே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, ஒரு ஓல்டு இல்லாமல் இருக்குது. கடத்தல் பேர் வச்சுருக்காங்க. உண்மையாகவே வந்து நிறைய பேரை வந்து கடத்தி வந்து தயாரிப்பாளர்களாக வச்சுருக்காங்க. இந்த இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. பணம் இருந்தால் அவங்கள கடத்தி வந்து தயாரிப்பாளராக ஆக்கிடுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு அருமையான தொழில், சினிமா கலையும் ரசனையும் கமர்ஷியலும் சேர்ந்தது தான் சினிமா. இதை வந்து ஒரு விருப்பமாக பண்ணும்போது நம்ம அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து காப்பாற்றணுங்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் வந்ததுலேருந்து நான் இந்த வேலையை பண்ணுறோம். ஸோ இந்த படங்கள், ஏன்னா சக்ஸஸ் பெரிய படங்கள் வந்து நம்ம பெரிய கூட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா, இல்லை ஒரு சிறு முதலீடு படம் தான் என்றைக்குமே 300% 1000% சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லா சாத்தியமும் சிறு முதலீட்டு படங்கள் தான் இருக்குது. உதாரணம், இப்போ வந்த சமீபத்தில் வந்த படங்கள், 2 படங்கள் இருக்குது, குட் நைட் நல்ல ஓடின படங்களும் இருக்குது, போர்த்தொழில்
இது வந்து ரொம்ப சிறு முதலீட்டு படங்கள் தான், ரொம்ப நல்லா போயிருக்கு. ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களை, ஏன்னா அதுதான் வந்து உயிர் நாடி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வாழ்ந்துட்டுருக்கு, அத்தனையும் காரணம் வந்து சிறு முதலீட்டு படங்களால் மட்டும்தான். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பெரிய படம் தான், அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு படங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, இந்த மாதிரி 200 படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா இதில் 150 சிறு முதலீட்டு படங்கள் வருது. அப்போ அவங்கள எவ்வளோ நம்ம சின்சியராக காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது. இதை வந்து நான் மீடியா பீப்புள்கிட்டையும் நாங்கள் ரிக்வஸ்ட்டாக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த விமர்சனங்கிற பேரில் நிறையா, ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கான், அதில் விரும்பி அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து முத நாள்லே வந்து குழந்தை உருவாகும் போதே சாவடிச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம். விமர்சனங்களை தள்ளி போடுங்கன்னோம். சில பேர் அந்த வந்து கேட்டுக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த மேடை வாயிலாகவும் அதை திருப்பி இந்த மீடியாக்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், சிறு முதலீட்டு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துகிட்ருக்கு. கோவிடுக்கு அப்புறம் நிறையா பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. மனிதனுக்கு நாள் கடத்துறதுன்னு இப்போ பேசுனாங்க, நாள் கடத்துறது கஷ்டம்னு, அது உண்மையாகவே சூழ்நிலையில் இருக்குது. ஸோ வந்து சிறு முதலீட்டு படங்களை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா ரீச் கொண்டு போங்க, மக்கள்கிட்ட விடுங்க. மீடியா நீங்கள் டிசைட் பண்ணி கொடுத்துடாதீங்க, மக்கள்கிட்ட டிசைட் பண்ணது கொடுத்துருங்க. அவங்கள்ட்ட அந்த ரிக்வஸ்ட் பண்ணுறேன். சலங்கைத்துறை சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்க அத்தனை பேருக்கும், இந்த கடத்தல் குழுவினருக்கும் இது பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து நினைக்கிறேன்.